அல்ஹம் இல்லாஹி ரபிலமீன் அல்லாஹு மசலி அலா முகமதின் அலி முகமதின் வபாரிக் வசல்லிம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வரகாத்தூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லா அல்லாஹூ சுபானாவ தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் தாலா படைப்பினங்களிலேயே மிக மேலான படைப்பாக மனிதனை படைத்துள்ளான் இதை குர்ஆனிலும் சொல்கின்றான் நமக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உள்ள மிக பெரிய வித்தியாசமே கல்விதான் அந்த கல்வியை கற்கவும் இஸ்லாம் அனுமதி தந்துள்ளது இந்த கல்வியில் மார்க்க கல்வி உலக கல்வி என இரு நிலைகள் உள்ளது சிலர் வெறும் உலக கல்வியை மட்டும் கற்று மார்க்க கல்வியை கற்காமல் விட்டுவிடுவார்கள் உலக கல்வி என்று சொல்லப்படுவதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த கல்வி இந்த உலக தேவைகளுக்காக மட்டுமே என்று மறுமைக்கு இது வராது அதற்காக உலக கல்வி கற்க என கேட்டால் கற்கலாம் அவசியம் கற்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுவது நல்ல வேலையில் இருக்க வேண்டும் நல்ல பதவியில் இருக்க வேண்டும் நல்ல அந்தஸ்து நமக்கு கிடைக்க வேண்டும் இதுதான் அவனது எதிர்பார்ப்பு இது தவறில்லை இது நிறைவேறணும்னா நிச்சயம் உலக கல்வி அவசியம் நல்லா படித்தாதான் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல பதவி அந்தஸ்து எல்லாம் வரும் நம் மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் உயர் பதவிகளில் இருப்பது நமக்கு பெருமைதான் அதனால் உலக கல்வியை தாராளமாக ஆர்வமாக கற்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் நம் மார்க்கத்திற்கு புறம்பாக நமக்கென இருக்கும் கடமைகளை விட்டு உலக கல்வியை கற்கக்கூடாது மார்க்க கல்வியும் நல்ல முறையில் கற்று இஸ்லாம் சொன்ன கடமைகளையும் சரியாக நிறைவே கூடவே உலக கல்வியை கற்க வேண்டும் இதுவே சிறந்த முறை நாம் என்ன தான் படிக்கணும்னு நினச்சாலும் அல்லஹுவின் உதவி இல்லாமல் நிச்சயம் அது சாத்தியமில்லை நாம் படிக்கவும் நாம் படித்தது நம் அறிவில் எட்டவும் படித்தது மறக்காமல் இருக்கவும் நிச்சயம் அல்லாஹ்வின் உதவி நமக்கு தேவை இன்னைக்கு நான் ஒரு மூணு துவாவை சொல்ல போகிறேன் நீங்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தால் இந்த மூணு துவாவை ஓதிட்டு வாங்க உங்கள் பசங்க படிக்கிறவங்களா இருந்தால் உங்கள் பசங்களுக்கு இந்த துவாவை சொல்லி கொடுங்க இந்த மூணு துவாவை வழக்கமாக ஓதிட்டு வந்தால் நிச்சயம் நல்லா படிப்பு வரும் படிப்பில் ஆர்வம் இருக்கும் நம்ம படிச்சது மறக்காமையும் இருக்கும் இன்ஷா அந்த துவா என்னன்னு பார்க்கத்துக்கு முன்னாடி மார்க்க விஷயங்களை இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க வாய்ஸ் ஆஃப் ஈமான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நீங்க கொடுக்குற லைக்கை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் ஒரு வீடியோவுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக லைக்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி யூடியூப் அந்த வீடியோவை அதிகமான சஜஷனுக்கு கொண்டு போகும் இதனால் மார்க்கு கல்வி நிறைய பேர்கிட்ட போய் சேரும் உங்களால் ஒருவர் பலன் அடைஞ்சால் கூட அதற்கான கூலி நிச்சயம் உங்களுக்கு உண்டு இந்த சேனல் இல்லை மார்க்கு சம்மந்தப்பட்ட எந்த சேனலை பார்த்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஓகே இப்போ அந்த மூணு துவாக்களை என்னென்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு துவா ரப்பி ஜிதினி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா என் இறைவனே கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக ரொம்ப ஈஸியான சின்ன துவா இது ஆனால் இதோட பலன் ரொம்ப அதிகம் ரெண்டாவது துவா ரப்பி ஹபலி ஹுக்மா ரப்பி ஹபலி ஹுக்மா ரப்பே எனக்கு அறிவை அளிப்பாயாக இப்போ நான் சொன்ன ரெண்டு துவாக்கள் நமக்கு படிப்பில் ஆர்வம் வளர்த்துக்கும் அறிவு வளர்ச்சி வேண்டியோ கேட்கக்கூடிய துவாக்கள் இப்போ சொல்கிற மூணாவது துவா நம்ம படித்தது மறக்காமல் இருக்கிறதுக்காக கேட்க வேண்டிய துவா அந்த துவாவை இப்போ நான் ஓதி காமிக்கிறேன் ரப்பிஷ் ரஹ்லி சொதுரி வ எஸ் சிரலி அம்ரி வஹ்லுல் உகுதம் மில்லிசானி எஃப்கஹூ கவுலி ரப்பிஷ் ரஹ்லி சொதுரி வ எஸ் அம்ரி வஹ்லுல் உகுதம் மில்லிசானி எஃப்கஹூ கவுலி இந்த துவாவோட தமிழ் பொருளையும் தெரிஞ்சு வச்சுட்டு ஓதுங்க என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாகு எனது நாவில் உள்ள முடிச்சை அவிழ்த்துவிடு அப்போதுதான் எனது சொல்லை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் மூசா அலைவசலம் அவர்கள் கேட்ட துவா இது நான் இப்போ சொன்ன இந்த மூணு துவாக்களையும் எப்போ சொல்லணும்னா ஒவ்வொரு முறை படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மனசில் நியத்து வச்சுட்டு இந்த துவாவை ஓத தொடங்குங்க டெய்லியும் இந்த துவாவை ஓதிட்டு வாங்க உங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டு டெய்லி இந்த துவாவை ஒன்று ஒன்றா அவங்களுக்கு ஒரு மூணு முறை சொல்லிக் கொடுங்க டெய்லியும் சொல்லி கொடுங்க இதன் மூலம் அந்த துவா அவங்களுக்கு மனப்பாடு ஆகிடும் அதுக்கப்புறம் எப்போ எல்லாம் அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ எல்லாம் இந்த துவாவை சொல்லிவிட்டு அப்புறம் படிக்க சொல்லுங்கள் தினமும் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லிட்டு போக சொல்லுங்க இப்படி அடிக்கடி சொல்ல சொல்ல படிக்கணும்னா இந்த துபாவை சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடும் அதுக்கு அப்புறம் அவங்களே எப்ப படிக்க ஆரம்பிச்சாலும் இந்த துவாவை சொல்லிட்டு தான் படிப்பாங்க எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் குறைஞ்சது ஒரு மூணு தடவை ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க நான் இப்போ சொல்லியிருக்கிற இந்த மூணு துவாவுமே குர்ஆனில் உள்ள துவாக்கள் கல்வி அறிவு வேண்டி கேட்கறதுக்கு மிக சிறந்த துவாக்கள் உங்க பிள்ளைங்களை கேட்க சொல்லுங்க நீங்களும் அல்லாஹ் கிட்ட அவர்களுக்காக துவா செய்யுங்க தன் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் கேட்கும் துவா நிச்சயம் கபுலாகும் அவர்கள் படிப்பிற்காக அவர்கள் எதிர்காலம் சிறக்க அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க பெற்றோர்களுக்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் பசங்க படிக்க மாட்டாங்க அவங்க எதிர்காலம் என்ன ஆகுமோ சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படாதீங்க உங்களால முடிஞ்ச அளவு முயற்சி செய்யுங்க மற்றத அல்லாஹ் கிட்ட ஒப்படைங்க படிப்பு தான் குழந்தைகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போவதில்லை அல்லாஹ் நினைத்தால் அந்த பிள்ளைகளை படிப்பே இல்லாமல் கூட உயர்ந்த பதவிகளில் உட்கார வைக்க முடியும் வசதியான அந்தஸ்தான வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்க முடியும் அதனால் அல்லாஹ்வின் பொறுப்பில் விட்டுவிடுங்கள் நிச்சயம் அவன் நல்வழி காட்டுவான் மார்க்க கல்வி உலக கல்வி இந்த இரண்டும் கற்று இம்மை மற்றும் மறுமை வாழ்வில் வெற்றி பெற்றவர்களாக நம் பிள்ளைகள் உருவாக அல்லாஹ் தாலா தௌஃபிக் செய்வானாக ஆமீன் சொல்லிக்கிங்க அலமதுல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என நபி சலலாஹை வசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதன் ஒரு பகுதியாக நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜசக்கல்லாஹூ கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ